ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் அங்கே வினோதினி சேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், நோன்பு கஞ்சி. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நோன்பு கஞ்சி வந்து ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்து தட்டப்பயிறு வடை கொடுப்பாங்க. இது ரெண்டோட காம்பினேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்துட்டு இது வெளியில் போய் தராங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து வெளியில் நம்ம யாரையும் பார்த்துக்க முடியல இல்லையா. ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாம், அதுவும் அங்கே பள்ளிவாசலில் கொடுக்குற மாதிரி எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே ஒரு அத்தியாவசிய தேவையை தவிர எதுக்காகவும் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க. நம்மளை நாமே பாதுகாத்துக்கிட்டா தான் உண்டு. நம்ம எங்கேயோ போய் ஐசியூ வார்டில் மூச்சு திணறிட்டு இருக்கிறத விட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் தாராளமாக. அது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ அங்கே இருக்கிற நர்ஸு, டாக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், அவங்களோட நிலைமையை. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒத்துழைச்சு இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை நாமே காப்பாற்றிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக இதில் ஸ்பைசஸோ இல்லை, அதாவது ரொம்ப காரம் எண்ணெய் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது நோன்பு கஞ்சிங்கனால அவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங் விட்டதுமே நான் சாப்பிட்றதுனால ரொம்ப காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கும்போது ரொம்ப ஆயிலி இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 2-3 சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நல்ல ரொம்ப, அதாவது ரொம்ப சின்ன வெங்காயமும் கிடையாது, ரொம்ப பெரிய வெங்காயமும் கிடையாது, மீடியம் சைஸில் இருக்கும்ல வெங்காயம், அது மாதிரி 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சி ஷேப்பில் இதை சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப நீளமாகவும் கட் பண்ணாதீங்க, நீளமாக கட் பண்ணுறதுல பாதி. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா குவிச்சு வச்ச மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதாவது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான், இல்லை சிலர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துப்பாங்க. ஆனால் அது ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும், அதாவது ரொம்ப ரொம்ப லைட்டாக இதமாக இருக்கணும் குடிக்கிறதுக்கு. அதனால தான் நான் வெறும் 4 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மட்டன் கொத்துக்கறி வந்துட்டு இது கூட நல்லா கலக்கணும், மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் போல் புதினா இலை சேர்த்துக்கலாம். 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டன்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட பாதி குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கொத்துக்கறியாக போட்டனால பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப், அதாவது எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதுலேயே வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இல்லை சிறுபருப்பு, இப்படி எப்படி வேணால் சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வந்து 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து 1/2 கப் இருக்குது. இது கஞ்சிங்கிறதுனால பெருசாக உங்களுக்கு வந்து தண்ணி அளவு முக்கியம் கிடையாது. ஆனால் நான் இருந்தாலும் உங்களுக்கு அளவுக்கு 1/5 கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பத்தலைனாலுமே உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியில் சுடுதண்ணி ஊற்றி இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஆனால் நம்ம வைக்கும் போதே கரெக்டாக வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இது கூட வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 2 தக்காளி, அந்த மாதிரி நீளமாக நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது. அப்போ அது வெந்துச்சு அப்படின்னா கலரே மாறிடும். அடுத்து இதில் இன்னும் வந்து 1/4 கப் புதினா, அடுத்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துலாம். இதெல்லாம் தான் இதுக்கு நல்ல வாசம் கொடுக்கும். சாயங்காலம் ஈவினிங் டைம் ஆனாலே அந்த அப்படியே அந்த இடமே ஒரு சுற்றி வாசனை வரும் இல்லையா, அது இதெல்லாம் பண்ணுற வேலை தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு குழையணும், ஃபுல்லாக குழஞ்சிடணும். உங்களுக்கு கஞ்சினா நம்ம நார்மலாக வைப்போம் இல்லையா, அது மாதிரி தான். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரதத்தில் இருக்கீங்க அப்படின்னா
உப்பு செக் பண்ண வேண்டாம், உங்களுக்கு செய்கிறவங்களுக்கு அளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பத்தாத போது நீங்கள் சாப்பிடும்போது கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக 4 விசில் உங்களுக்கு அப்பையும் குழையலை, ஒவ்வொருத்தர் அரிசியை பொறுத்து அப்பையும் குழையலை அப்படின்னா 4-5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம விசில் போட்டாச்சு. உங்களுக்கு தண்ணி அளவு மட்டும், உப்பு நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி அளவு மட்டும் உங்களுக்கு, நான் இப்போ வந்து 6 கப் ஊற்றிருக்கோமா, 6 உங்களுக்கு பத்தலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, உங்களோட அரிசியை பார்த்து ஃபீல் ஆச்சு, நிறைய பேர்த்து கொஞ்சம் அரிசி பெருசாக இருக்கும், இப்படி இருக்க மாதிரி இருந்தால் 2 கப் சேர்த்து ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு கொதிக்க வச்சாலும் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ அரிசிங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதை வந்து 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது விசில்லாம் நல்லா போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, அப்படியே கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு இது வரலை அப்படின்னா பச்சரிசி எப்பவுமே கொஞ்சம் இஞ்சிறது தான், நம்ம வெண்பொங்கல் செய்கிறோம்ல அது மாதிரி தான், அதுக்காக ஒன்றும் பயப்பட வேணாம். சுடுதண்ணி வச்சு ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 1 நிமிஷம் கொதிக்கணும். அடுத்து இந்த மாதிரி மோர் கடையிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி லைட்டாக 1-2 தடவை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முழு அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதுக்காக தான் ரொம்ப போட்டு அப்படியே கூலாட்டம் பண்ணிடாதீங்க, லைட்டாக அங்கங்கே ஒரு இது, அவ்வளோதான் அவ்வளோதான் நமக்கு சுட சுட நம்மளோட நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு எந்த ஒரு வடையாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும், வடை அந்த பஜ்ஜி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக தட்டப்பயிறு வடை வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். முக்கியமாக வந்துட்டு எல்லா நண்பர்களுக்குமே வந்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே சேஃபாக பத்திரமாக வீட்டுக்குள்ளேயே உங்களோட அன்பை பகிர்ந்துக்கோங்க, நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த ஃபெஸ்டிவலை. ஸோ எல்லோரும் சேர்ந்துருந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.